வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டொமேட்டோ சாஸ் ஆர்கானிக் முறையில வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாஸை நம்ம பீஸா, பர்கர், சைனீஸ் ஃபுட் அப்புறம் எல்லா ஃப்ரைட் ஐட்டத்து கூடயும் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க, இந்த ஆர்கானிக் டொமேட்டோ சாஸ் செய்யறதுக்கு தேவையான டொமேட்டோஸை எங்க மாடி தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாஸ் செய்யறதுக்கு தேவையான ரெட் சில்லிஸையும் எங்க மாடி தோட்டத்துல இருந்தே ஃப்ரெஷ்ஷா பறிச்சு எடுத்துக்கலாம். ஆர்கானிக் டொமேட்டோ சாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆர்கானிக் செர்ரி டொமேட்டோஸ் 250 கிராம், ஆர்கானிக் ரெட் சில்லிஸ் 3, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் சில்லிஸோட காம்பு பகுதியெல்லாம் நீக்கிடலாம். அடுத்து டொமேட்டோஸோட மேல் காம்பு பகுதியை நீக்கிடலாம். அதுக்கப்புறம் உள்ள இருக்க அந்த காம்பு பகுதியையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த காம்பு பகுதி நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இதே மாதிரி நம்ம எல்லா டொமேட்டோஸ்லயும் காம்பு பகுதியை நீக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல நம்ம கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க டொமேட்டோஸ், ரெட் சில்லிஸை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆனியன், கார்லிக் அப்புறம் ஸ்பைசஸோட டேஸ்ட் பிடிக்கும்னா டொமேட்டோஸோட குக்கர்லயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, குக்கர்ல ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு, டொமேட்டோஸும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற விட்டு அந்த டொமேட்டோஸையும் சில்லிஸையும் மட்டும் எடுத்து மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டொமேட்டோ சாஸ் நமக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். மீதி குக்கரில் இருக்க அந்த கொஞ்சம் தண்ணியவும் சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அந்த டொமேட்டோஸோட தோல் பகுதி, விதை பகுதி எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்டா எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்க அந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்துடலாம். இது கூட இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சாஸ்ல நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த டொமேட்டோ பியூரி நல்லா திக்க ஆகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடணும். இந்த சாஸ் செய்யறதுக்கு செர்ரி டொமேட்டோஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டொமேட்டோஸில் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. ரெட் சில்லிக்கு பதிலாக காஷ்மீரியன் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாஸ் நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இதிலிருந்து ஒரே ஒரு ட்ராப் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் விட்டு அதை சாய்ச்சி பார்த்தோன்னா அதில் இருந்து தண்ணி மாதிரி எதுவும் வராமல் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதுதான் நமக்கு டொமேட்டோ சாஸோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இந்த சாஸோட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறக்கூடிய ரொம்ப எம்மியான ஆர்கானிக் டொமேட்டோ சாஸ் தயாராயிடுச்சு. இந்த சாஸை நீங்க அதிக குவான்டிட்டியில செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே எல்லாரும் ப்ரிசர்வேட்டிவ் பண்ண டொமேட்டோ சாஸை கடையில வாங்காம வீட்லயே இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.